ஹாய், உங்களை வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் பற்றி பேசலாம் வேண்டியிருக்கிறேன். காதல். இந்த காதல் இல்லாவிட்டால் இந்த உலகமே இன்றைக்கு இருந்திருக்காது. அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்றால் காதல். இன்றைய காலகட்டத்தில் அதன் நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருந்தாலும் உண்மையான காதல், அன்பு என்ற ஒரு விஷயம் இன்று வரைக்கும் இருக்குது. அது மறக்க முடியாத ஒன்று. காதலிக்கிற உள்ளங்களுக்கு அதனுடைய தாற்பரியம், உண்மை கண்டிப்பா தெரியும். இன்றைக்கு இருக்கிற காதல் காதலே இல்லை, போலியான காதல் என்று நாங்கள் சொல்றதுக்கு இடம் இல்லை. நாங்கள் அப்படியே எடுத்துன்னு பேசவும் முடியாது. ஏன்னா உண்மையாக காதலிக்கின்ற நல்ல உள்ளங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. கூடுதலாக இருக்கலாம், பணத்தை பார்த்து, அழகை பார்த்து, ஆடம்பரத்தை பார்த்து காதல் வரலாம். ஆனாலும் இன்றைக்கு நல்ல காதலும் வாழ்ந்து கொண்டிருக்குது. காதலுக்காக உயிரையும் கொடுக்கின்றவர்கள், காதலுக்காக இதயம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். மறுப்பதற்கு இல்லை, அந்த உள்ளங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இன்னைக்கு காதல் இறங்கிட்டேன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா இது யாராலையும் மறக்க முடியாத உண்டு. கண்டிப்பா பேசி ஆக வேண்டும் என்ற விஷயம். இந்த காதல்ல கண்டிப்பா ரெண்டு உள்ளங்களுக்கும் புரிந்துணர்வு இருக்கவே வேணும். இல்லாவிட்டால் அந்த காதல் வெற்றி பெறுமாங்கிறது கேள்விக்குறியான விஷயம். அதாவது நாங்கள் எங்களை தாய், தந்தை, சகோதரர்கள், நண்பர்கள் போன்றவர்களிடம் ஒரு விதமான அன்பை, எதிர்பார்ப்பை நாங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவோம். ஆனால் இந்த காதலில் வருகின்ற அந்த எதிர்பார்ப்பு, அன்பு, அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விதமான புதுமையை செய்யும், அதிசயத்தை செய்யும், அற்புதமானது ஒன்று இந்த காதல். கண்டிப்பாக காதலித்த உள்ளங்களுக்கு, உண்மையாக காதலிக்கின்ற அந்த உள்ளங்களுக்கு புரியும். சொன்னது போல ஒரு காதலன், ஒரு காதலி, அவர்கள் எங்களோட பேசுகின்ற போது நாம் அளவில்லாத சந்தோஷம் அடைகின்றோம். அதே நேரம் அவர்கள் பேச இயலாத நேரங்களில் நாங்கள் தவிக்கின்ற அந்த பரிதவிப்பான நிலைமைகளை நாங்கள் சொல்றதுக்கு முடியாது. அந்த அளவு கஷ்டமாயிருக்கும். நீங்க என்ன கேட்கலாம்? கண்டிப்பா இல்லை, பொதுவான விஷயம் இது. எல்லோராலும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். சில பெற்றோர்கள் அதாவது ஏற்றுக்கொள்றது இல்லை. காதலிக்கின்றவர்களை வீட்டில் வெறுக்கிற அந்த தன்மை காணப்படுது. ஆனால் நாங்கள் முற்றுமுழுதாக அவருடைய மனதை புரிந்து கொண்டு நடப்போமானால், அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்போமாக இருந்தால், அவர்களும் ஒரு நல்ல அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சமூகத்திலே இடம் அளிக்கலாம். குறிப்பாக காதலுக்காக இன்ற வரைக்கும் எத்தனை உயிர்கள் போயிருக்கு. அதுக்காண்டி காதலிக்கிறவர்கள் எல்லாமே சாகணும்னு நான் சொல்லல. ஆனால் ஏதோ அவர்களால ஜீரணிக்க முடியாது, சகித்து கொள்ள முடியாது, காதலனல்ல காதலிய மறக்க முடியாது என்று ஒரு நிலை வந்துதான் அந்த மனது தற்கொலைக்கு போகின்றது. ஒரு மனிதாக பிறந்த எல்லோருக்கும் வெவ்வேறுபட்ட ஆசைகள் இருக்கு. வாழ வேணும், அப்படி இருக்க வேணும், இப்படி இருக்க வேணும், நிறைய ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள் எல்லாத்தையும் அடியோடு கவலை செய்கின்ற ஒன்று இந்த காதல். அதாவது ஒருவரை வாழ வைப்பதும் ஒருவரை சாக வைப்பதும் தான் இந்த காதல். இது மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. கண்டிப்பாக நான் சொல்ல வர விஷயம் என்னவென்றால், லவ் பண்ணுங்க, கண்டிப்பா காதலிங்க. ஆனா தனியாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் நினைத்து நீங்க காதலிங்க. அப்படி காதலிச்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி என்று சொல்லுவோம். மெச்சூரிட்டி ஒன்று கண்டிப்பா வரும். நீங்க எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறது இல்லை. அவனை சிரிச்சா கதைச்சா காணும் என்று ஒரு மனநிலையில நீங்கள் காதலிப்பீர்களாக இருந்தால் கண்டிப்பா அந்த காதல் தோற்றுத்தான் போகும். காதலிக்க முதல் கண்டிப்பா இப்ப காதலுக்கு வயசே இல்லை, அந்த அளவுக்கு போய்கொண்டிருக்குது. ஆனால்
அதெல்லாம் எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக காதலுக்காக இதயம் செய்யக்கூடிய உள்ளங்கள் இருக்கு. தான் காதலித்தவரையே கரம் பிடிக்க வேண்டும், நல்லா வாழ வேண்டும் என்ற மன இயக்கத்துடன் நிறைய உயிர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆகவே நான் சொல்ற என்ன சொல்ல வரேன் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபியூச்சர் லைஃப்ல இது செட் ஆகுமா, இது நடக்குமா என்று யோசிச்சு காதலிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களோட மனநிலையும் பாதிப்படையாது, உங்களால ஏனையவர்களும் பாதிப்படைய மாட்டின, ரெண்டு பேருக்கும் பாதிப்பு ஏற்படாது. ஆகவே நீங்களும் ஒரு ஆர்வத்தில் போய் காதலிக்கிறது, அவரும் அது உங்களுடைய எதிர ஆர்வத்தில் காதலிக்கிறது, ஆனால் ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறது இல்லை, எதிர்காலம் எப்படி இருக்கும், இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறது இல்லை, இந்த பிரச்சனைகள் கடைசியா பிரேக்கப்பில் போய் முடியும். ஆகவே இப்போது இருக்கிற சமூகத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த காணொலி இருந்தேன். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். தற்கொலை, தற்கொலை என்ற விஷயம் இன்றைக்கு நிறைய காதலால் ஏற்படுது, மன விரக்தியால் ஏற்படுது. ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும், வசதி வாய்ப்பு அந்தஸ்து நிறைய இருக்கும், ஆனால் அங்கே நிம்மதி இருக்காது, அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. அவர்கள் வேறு இடத்துக்கு அந்த அன்பு பாசத்தை தேடி போக வேண்டிய நிலை ஏற்படுற நேரத்தில் அது பல்வேறு திசைகளாக பிரிந்து கடைசியில் மன விரக்தி ஏற்படுத்தி கடைசி மரணத்தில் தான் அது கொண்டு போய் முடியும் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாக இன்றைக்கு இருக்குது. ஆதிகாலத்திலிருந்து நாங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் காதலன் ஒரு விஷயம் இன்றைக்கு இல்லாமல் இல்லை, எல்லா இடங்களையும் பிறவி போயிருக்கிற ஒரு அம்சம் இந்த காதல். ஆகவே அது இன்றைக்கோ நாளைக்கோ முடிய போகிற ஒரு விஷயம் இல்லை, தொடர்ந்து அது இந்த உலகம் இருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான சக்தி வாய்ந்த ஒன்றுதான் காதல். நீங்க பாருங்க, சில வயோதிபர்கள் அன்பை பார்த்தீங்கன்னா அவர்கள் 80 வயசுலேயும் சரி, 90 வயசுலேருந்து கணவன் விட்டுட்டு மனைவி, மனைவி விட்டுட்டு கணவன் பிரியாமல் அவர்களுக்கு அவருடைய இயலாத நிலையில கூட உணவு பரிமாறுறது, சின்ன சின்ன விஷயங்கள் தான் கணவனுக்கோ மனைவிக்கோ பகிர்ந்து கொள்வது, கேர் பண்ணி கொள்வது, அவ்வளோ அக்கறையாக பாசமாக இருப்பினம். அந்த முதுமையான வயசில் கூட அந்த கணவனை விட்டு சாப்பிட்றையில, மனைவியை விட்டு சாப்பிட்றையில, கணவனுக்கு ஏதாவது நோய் இருந்தா பக்கத்துல இருந்து பார்த்து கொள்வது, அவ்வளவு அன்பாக இருப்பினான். அண்மையில் கூட நான் சைனாவிலேயும் நடந்தது, ஒரு போர் வீரன் ஒரு லேடியோட லவ் பண்ணி பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த லேடி அந்த போர் வீரனை சந்திச்சிருக்கிறா, முதுமையான வயசில் சந்திச்சிருக்கிறா. அவருக்கு திருமணம் முடிச்சுட்டு அந்த லேடி திருமணம் முடிக்கல, அவரை கண்டோனை முதுமை அவருக்கு அவர் திருமணம் முடிச்சு பேர குழந்தை எல்லாம் இருக்குது. அந்த லேடி அழுத அழுகை பாருங்க, பல வருடங்கள் கடந்து அந்த காதல் அந்த பெண்மணியினுடைய மனதில் அப்படியே பதஞ்சிருக்குது. நான் யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ஒரு காணொலி உண்டு, பார்க்கவே கஷ்டமா இருந்தது. அப்ப பாருங்க அந்த காதலுடைய தாற்பரியம் தனிய இல்லை, எனக்கு உடல் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று அந்த பெண்மணி அப்போ நினைச்சிருந்தா அவள் கல்யாணம் முடிச்சிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி மனசில் காதல் என்ற ஒரு விஷயம், அதாவது அந்த காதல் எதையுமே எதிர்பார்க்காது, அப்படியான ஒரு புனிதமானது, அந்த அப்படியான காதலால் தான் இன்றைக்கு இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்படி பார்த்துட்டு அந்த காணொலியை உண்மையாக உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ரெண்டா அப்படியான இருப்பது அரிது. இப்படி தாங்க இன்றைக்கும் இப்படியானவங்க அதிகமானவங்க இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, காதலும் வாழ்ந்து கொண்டிருக்குது. இந்த காதல் இருக்கிறதால தான் இந்த உலகம் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறதுல மாற்றம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்ணுங்க, காதலிங்க, ஆனால் உங்களோட எதிர்காலத்தை நினைச்சு இது நடக்குமா நடக்காதான்னு நினைச்சு காதலிச்சீங்கன்னா இதால யாருமே பாதிப்படைய மாட்டினோம் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. இதை பற்றி மேலதிக விளக்கம் அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.